நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை சேர்ந்தவர்தான் அரவிந்த், வயது 30. இவர் ஒரு கார் டிரைவர். இவருடைய மனைவிதான் மாலா, வயது 26. இருவரும் காதல் திருமணம் செய்தவர்கள். கடந்த 3ஆம் தேதி அரவிந்த் தெங்காசிக்கு காரில் அழைத்து வரப்பட்டு கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். அவரது உடல் கல்குவாரி குட்டையில் வீசப்பட்டு இருந்தது. இந்த கொலை தொடர்பாக நேற்று முன்தினம் பொன்னரசு என்ற 26 வயது வாலிபரை தெங்காசி போலீசார் கைதும் செய்தனர். மேலும் சீதாராமன், மணிகண்டன் ஆகிய 2 பேரும் சங்கரன் கோவில் கோட்டில் சரணடைந்தனர். கைதான பொன்னரசுவிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர் கூறிய தகவலின் அடிப்படையில் இந்த வழக்கில் அதிரடி திருப்பமாக நேற்று அரவிந்தனின் மாமியாரான பொன்ராணி, வயது 44 உள்பட 3 பேரை போலீசார் கைதும் செய்தனர். பொன்ராணியிடம் நடத்திய விசாரணையின் போது பரபரப்பு தகவல்களும் வெளியானது. பொன்ராணியின் மகளான மாலா விளாத்திக்குளத்தில் பியூட்டி பார்லர் நடத்தியுள்ளார். அதனை நடத்தக்கூடாது என்று அரவிந்த் கூறியும் உள்ளார். மேலும் அரவிந்தும் சரியாக வேலைக்கு செல்லாமலும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தனது மகளான மாலாவுடன் அரவிந்த் சரியாக வாழ்க்கை நடத்தவில்லை என்று கூறி பொன்ராணி விவாகரத்து கேட்டுள்ளார். ஆனால் மகளான மாலாவோ இதற்கு சம்மதிக்கவும் இல்லை. தனது கணவர் உடனேயே இருப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக மாமியாரான பொன்ராணிக்கும் மருமகனான அரவிந்திற்கும் இடையே தகராறும் வலுத்துள்ளது. இதனால் பொன்ராணி மருமகனை தீட்டு கட்ட திட்டமிட்டும் உள்ளார். இது பற்றி பொன்ராணி கீழப்புலியூரில் தனக்கு தெரிந்த சீதாராமன் மற்றும் அவரது நண்பர்களிடம் கூறியுள்ளார். மேலும் மருமகனை கொலை செய்ய 8 லட்ச ரூபாய் தருவதாகவும் பேரம் பேசியும் உள்ளார். இதில் முதல் கட்டமாக 4 லட்சம் பல தவணைகளில் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் கடந்த மாதம் அரவிந்தை கொலை செய்ய முயற்சியும் செய்துள்ளனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதன் பிறகு கடந்த 3ஆம் தேதி அரவிந்தை தெங்காசிக்கு வரவழைத்து கொலை செய்து உடலை கல்குவாரி தண்ணீரில் வீசியும் உள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்ததாக போலீசார் தரப்பிலும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கொலை தொடர்பாக அருணாச்சலம் என்பவரையும் போலீசார் தேடி வருகிறார்கள்.